சுத்திட்டு யாருமே வாங்க வர மாட்டேங்கவே யாவர் மணி பொளைக்கலாம் நினைச்சனே ஒருத்தர் கூட வந்து வெளிய எட்டி பார்க்க மாட்டேங்கவே ஒய்யக்க யாருக்கு பிடிக்காதோ தப்பான யாவர்த்த பண்ணிட்டு இருக்கமோ இப்படி யாவர் நடந்தானே எப்படி பொளைக்க கொண்டு வந்த கொய்யக்க அப்படியே இருக்கு ஒரு கிலோ கூட விக்கலையே ஏ மௌனே வேலைக்கு போண்டான்டே புருஷனே வேலைக்கு போண்டான்டே நான் திமிரா எல்லastype பாத்துக்கிடுவேன்னு சொன்னேன் யாவர் நடக்கல என்ன பண்ணே கொய்யக்கம்மா கொய்யக்க கதவு திறந்துட்டு வெளிய வந்து பாருங்க

ஏக்க உங்களுக்கு தான் கொயக்க விக்கல எங்களுக்கு உங்களுக்கு பாதியே சும்மா தாங்கள நான் சாப்டல அதையும் குரல எல்லாம் வீரம்லா காசு எல்லாம் சும்மா எல்லாம் ஒரு கொயக்க கொடுக்க தர வந்த அக்கா இப்படி ஓடியாவே

ரோசா வெளிய நிப்பவே இல்லனா மொட்டை மாடியில தான்மா இருப்பவ போய் தேடி பாரு ம் சரிமா பூமாரி பூமாரி கனி கொண்ட கசாயோ சே அந்த ஊர்ல தான் என்ன நிம்மதியா வாழ ஓட மாட்டேன்டாவ அங்க இருந்து தப்பி இந்த ஊருக்கு வந்தே இங்க வந்த என் கேரக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்திருக்கு இந்த கொய்யக்காய் கொண்டு போய் ரெண்டு நாளா வித்துறலாம்னு பார்க்க பின்னாடியே வந்துவே இந்த பயண கொய்யக்காய் ஒருத்தியும் வாங்கவும் மாட்டேங்க

மறுநாள் உங்களுக்கு வேலைக்கு விட்டு வருவான்லாம் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் தேடிப்பாவை என்ன தேட மாட்டவாங்க நம்ம அந்த ஊர்ல போய் பண்ணால் கூட விற்க தான் செய்யும் என்ன பண்ணலாம் ஷோ இந்த கொய்யாக்காய் பார்க்கும்போது எனக்கு என்ன கோவம் தான் வருது ஒரு கொய்யாக்காய் விற்கலை ஒரு வாரம் சாப்பாட்டுக்கு போயில அந்த கொய்யாக்காய் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எப்படி சம்பளம் தான் வீணா போயிடும் நான் யாவரம் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் இப்போ அதையும் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக போச்சு இப்படியே போச்சுன்னா அக்கௌண்ட்டில் இருக்க காசு கூட பெருமே ஏன் இந்த கொய்யாக்காய் கூட விற்கவே முடியாது கண்டிப்பா நம்மளுக்கு தான் தின்னாகணும் இதுக்கு மேல என்ன யாவர் பண்ணனும் நம்ம யோசி தான் பண்ணனும் சாப்பிடுற ஐட்டம் மாதிரி ஏதாவது கொண்டு போய் விக்கும்ல கொய்யக்காவும் சாப்பிடுற பொருள் தானே இது ஏன் விக்கல என்ன செய்யனே தெரியலையே அம்மா என்னமா ஜி ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க அர்ணு அம்மைக்கு யாவர்மே நடக்கலையா இந்த கொய்யக்காவை கொண்டு வந்து சும்மா தான் வந்திருக்கேன் என்னம்மா இப்படி சொல்ற நேத்து யாவர்மே நடக்கல என்ன இன்னைக்கு யாவர்மே இல்லன்னு சொல்ற இப்படி இருந்தால் எப்படி நம்மளால குடும்பத்தை நடத்த முடியும் நம்ம அங்கேயே போயிடலாமா இங்கே பாரு அங்கே போகலாம் இங்கே போகலாம் நீ கனவு கண்டுக்கிட்டு தெரியாதே யாவர் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இந்த ஊரில் தான் இருக்கணும் நம்ம அந்த ஊர் பக்கமே அம்மா ஏமா இப்படி பேசுகிறா அதான் இப்போ யாவருமே இல்லைல்ல இப்படியே போச்சுன்னா நம்ம தான் கஷ்டப்படணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம பழையபடி அந்த ஊருக்கு போயிடலாம் முடியாது அருணி என்ன ஆனாலும் அந்த ஊர் பக்கம் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் கொய்யாக்கா விற்கலன்னா வேற ஏதாவது யாவர் பண்ணு அம்மா அம்மா யாவர் பண்றேன்னு இருக்கிற காசு எல்லாம் கரைச்சிட்டு அப்புறம் நம்ம என்னமா பண்ணுவோம் அதனால நீ யாவர் எல்லாம் பண்ண வேண்டாம் நானே என்னோட வேலைக்கு போறேன் உனக்காக தான் இந்த ஊர்ல தங்கி கிடக்க யாருனே நீ அங்க போய் இருந்தா நான் இருக்கங்க இருக்கணும் அம்மா வேலைக்கு போயிட்டு பஸ் பிடிச்சி நான் இங்க வந்துறேம்மா அப்படி எல்லாம் அங்க போயிட்டு தனமங்க வர முடியாது அஞ்சு மணி நேரம் பஸ்லயே இருக்கணும் வேண்டப்பு வேலை எல்லாம் பார்க்க தாருனே அம்மா நீ இப்படி கஷ்டப்பட்டு ஊரு ஊரா போய் யாவர் பண்ணிட்டு இருப்பா இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணும்னு சொல்கிறியோ என்னாலலாம் சும்மா இருக்க முடியாதுமா நான் அதே வேலைக்கு மறுபடியும் போக தான் போகிறேன் ஏதாச்சும் பார்த்தாலோ ஏதாவது கேட்டாலோ அதை நான் பார்த்துக்கிறேன் இங்கே போகிறேன்னு அம்மா முதல் நாள் சொன்னது தான் ஒன்று எங்கள் வேலைக்கு அனுப்பிட்டு நான் இந்த ஊரில் உட்காந்துருப்பேன்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கேயே இருக்க மாட்டேன் எங்கேயாவது கணக்கு தெரியாத இடத்துக்கு போயிருவை அம்மா ஏமா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி மறட்டிகிட்டு இருக்கா உனக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு பையன் தானே என்னையை விட்டுட்டு நீ தனியாக போய் இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமோ எனக்கு பிடிச்ச இடத்துல நீ வேலை செய்ய விடுமா என்னும் ரெண்டு நாள் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னோட வேலைக்கு நான் போயிவிடுவேன் இதுக்கு மேலே ஓ இஷ்டம் ரெண்டு நாள்தான் டைம் கொடுக்கான டைம் ரெண்டு நாளில் நான் வியாபாரம் காட்டி அதுக்கு பிறகு யாரு டைம் கொடுத்தா என்னன்னு பார்த்தேன் ஆனால் என்ன வியாபாரம் பண்ண என்னை வியாபாரம் பண்ண விற்காத வியாபாரம் பண்ணிட கூடாது நல்லா விற்கிற வியாபாரமாக பத்தம் பண்ணணும் நல்லா யோசிப்போம் இம்மோ அந்த மூணு பிள்ளைகளும் எங்கேயுமே இல்லைம்மா நீ என்னம்மா சொல்கிறாரோ ரோசா ஆமாம்மா பூமாரிக்கானே கொண்டக்கசை யாரையுமே காணு மூணு பொம்பளப் புள்ளை எல்லாம் எங்க பேர்க்கோ ஏமா ரோசா இது தெரிஞ்ச ஊர்தானமா எங்கயும் மேர்க்க மாட்டாங்க இதோ எங்க பக்கத்துல பேர்பாமா வந்திருவாวะ நீ கவளப்படாதே ஏமா இல்லம்மா தெரிஞ்ச ஊர்தானே எங்க போவானோன்னு தெரியல சொல்லிட்டு பேர்க்கலல ஒரு போய் தேடி அப்பா ஏம்மா வந்தவொடனே பூமாரியை ரொம்ப யாழைச்சி விட்டான்னாலும் எங்கேயும் போயிருப்பாளோ ஏம்மா ரோசாவா மட்டும் போகலாமா அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கா பத்தியா எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாம்மா இந்த ஊரை சுற்றிக்காட்ட ஒரு சமயம் கூட்டிகிட்டு போனாலும் போயிருப்பாம்மா பூ மாதிரி ஏம்மா அந்த கொண்டு பிள்ளை ஊர் சுற்றிக்கு போகாதில்ல ஆர்ன கூட தேடி போகணும்னு சொல்லி வீட்டோட வச்சுருந்தோம் அப்படின்னு ஒரு வேளை அருளை தேடிகிட்டு போயிருப்பாள்லம்மா எனக்கு அடிதாம தோணுது ரோசா அருணா எல்லாரும் தேடி போயிருக்கா இவியெல்லாம் போய் தேடி பாப்போன்னு போயிருப்ப நினைக்க என்னக்கா நீங்க மூணு பொம்பளை பிள்ளைகளும் பேருக்கு பாக்கலன்னு சொல்லிட்டு சாதாரண சொல்லிட்டு நிக்கியா கோலங்க அது வந்து சின்ன பிள்ளைகள அங்க ஓடிங்க எங்க ஓடிங்கன்னு பாத்துட்டு கவனிச்சிட்டே இருக்கதுக்கு பெரிய பிள்ளைகள தான அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கோ விளையாடிட்டு கொண்டு நிஞ்சிட்டு எப்படி மூணு நேரம் ஒண்ணே கிளம்பி போவானே யாருக்கு தெரியும் எங்க தான் போச்சு வேணி தெரிய மாட்டேங்க திடீர்னு வந்து பார்த்த பிறகு தெரிது யாருமே இல்ல எங்க அம்மை ரூம்ல தூங்கிட்டு இருந்தா வெளியே பின்னாடி மாடியில எல்லா இடமும் தேடிட்டு வந்து தான் உட்கார்ந்திருக்கேன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு

பொம்பளை புள்ளையில தனியா அனுபவிக்க பயமா இருக்கு குழந்த அதுவும் நம்ம கிட்ட சொல்லாம எங்க இருக்குதுன்னு தெரியல பத்தியா அத நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு குழந்த எம்மா ரோசா ஒண்ணு ஆவாது மணி வந்து உட்காரு ரெண்டு பயல்களும் பேர் கனவுல கூட்டிட்டு வந்துருவானுமா